அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செய்து விட்டு நீங்கள் தூங்குங்க. கட்டாயமாக உங்களுக்கு வந்து பணமும் சேரும், நீங்கள் நினச்ச வேண்டுதல் நடக்கும், கேட்டது கிடைக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில கிரகங்களால் நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து தர முடியும். அது முக்கியமாக சுக்ரன். சுக்ரன் கிரகங்கள் வந்து நமக்கு வந்து பணத்தை ஈர்த்து தரக்கூடியது ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிறார், சுகபோக வாழ்க்கை தருகிறார் அவர் தான். நம்ம வீட்டில் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவருக்கு வந்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ, அவரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சுக்ரனோட அருளும் நமக்கு கிடைக்கும், செல்வம் ஈர்க்கும். நமக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஏலக்காய் பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு வாசமுள்ள பொருள். அந்த வாசமுள்ள பொருளை வந்து லக்ஷ்மியும் மற்றும் சுக்ரனும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 6 ஏலக்காய் எடுத்துக்கிடணும். சுக்ரன் குறியின்னு 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சுக்ரன் குறி நிறம் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். இந்த 6 ஏலக்காய் எடுத்து நம்ம வீட்டில் எல்லோருடைய வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்கும் அல்லது கல்லுப்பு இருக்கும். ஜீனி வெள்ளை நிற ஜீனி மற்றும் கல்லுப்பு வெண்மையானது, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று ஜீனியில் நீங்கள் கலப்பது ரொம்ப நல்லது. 6 ஏலக்காயை கலந்து வைங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஜீனி டப்பாலே 6 ஏலக்காய் கலந்து வச்சிங்க அப்படின்னு சுக்கரனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும், நீங்கள் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் ஜீனி மட்டும் நீங்கள் வந்து டீ காஃபி போடையெல்லாம் உபயோகப்படுத்துங்க. அந்த ஏலக்காய் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சிறிது நாட்கள் கழித்து நீங்கள் அந்த ஏலக்காய் எடுத்து நீங்கள் மறுபடியும் டீக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த ஏலக்காய் தட்டி டீ போட்டு குடித்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரையில் 8-9 செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பண சேர்க்கை அதிகமாகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வராகி பக்தர்கள் அனைவருமே இதை செய்து விட்டு தூங்குங்க. இந்த பரிகாரமும் கட்டாயமாக எல்லோருமே செய்யுங்க. அதே போல் வராகினை வழிபாடு செய்பவர்களும் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கு நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், எப்படி வழிபாடு செய்யணும் அந்த பதிவை கூட பார்த்து நீங்கள் இலையை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வழிபாடு செய்துக்கோங்க. செய்துவிட்டு இப்போ இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 கல்லுப்பு எடுத்தால் கூட போதும். எடுத்துட்டு அதை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு உங்ககிட்ட வந்து நல்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. பாசிட்டிவாக நினைங்க. ஓம் வராகித்தாயே வசி வசி அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லுங்கள், அல்லது வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கல்லுப்பு கையில் வச்சுக்கிட்டு வஜ்ர கோஷம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்கள் கையில் வந்து பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. என்னட்ட வந்து 50,000 இருக்கின்றது, 100,000 இருக்குது தாயே அப்படிங்கிறத நீங்கள் வராகியம்மன்ட்டே பேசுங்க. எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசுங்க. நீங்கள் சத்தமெல்லாம் பேசணும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய அன்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு புரியும். அதனால் நீங்கள் வந்து மனசால் நினச்சிக்கோங்க. அது கிச்சனில் இருந்து கூட நீங்கள் செய்யலாங்க. நீங்கள் எங்கேனாலும் செய்யலாம், தூங்குற இடத்துல செய்யலாம், கிச்சன்லேருந்து பூஜையிலேருந்து எந்த இடத்துல வேணாலும் செய்யலாம், நின்றுக்கிட்டு கூட செய்யலாம். நீங்கள் கையில் கொஞ்சோண்டி கல்லப்பு எடுத்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும். ராகிமனை மனசார நீங்கள் உருகி வேண்டிட்டு, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு எதாவது நகை அடமானத்தில் இருக்குன்னா என்னுடைய நகை என் கையில் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நினச்சிட்டு அந்த கல்லுப்பு வந்து தண்ணீரில் கரைக்காதீங்க. வெள்ளிக்கிழமை தண்ணீரில் கரைக்கக்கூடாது. அந்த கல்லுப்பு எடுத்து ஏதாவது ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம கிச்சனில் கிண்ணம் நிறையா இருக்கும் பார்த்தீங்க, இதில் ஒன்று போட்டுட்டு நாளைக்கு காலையில் எழுந்த உடனே நீங்கள் சிங்கில் விட்டு கரைச்சி விட்டுருங்க. வெள்ளிக்கிழமை அந்த பரிகாரம் செய்த உடனே கல்லுப்பை கரைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை கல்லுப்பை கீழே வந்து விழக்கூடாது, சரிங்களா? லக்ஷ்மி அதில் இருக்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த கல்லுப்பு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் அதை எடுத்து கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் வேணால் கரைச்சி விட்டுருங்க, சிங்கில் விட்டுருங்க, அது கரைஞ்சிடும். சும்மா அதனால தான் கொஞ்சம் கல்லுப்பு எடுங்க, ஒரு 5-6 கல்லுப்பு எடுத்தால் போதும். நல்ல பாசிட்டிவிட்டியாக நினச்சிக்கோங்க, நிச்சயமாக அது நடக்கும். கேட்டது அப்படியே கிடைக்கும். 100,000 பணம் வேண்டும் நீங்கள் கேட்டால் கூட அந்த 100,000 பணம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும், வராகன்யம் உங்களுக்கு தருவாங்க. நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். இது செய்ததுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து விலகும். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா. ஒரு சில பேருக்கு பணம் இல்லாதவர்களுக்கு ஒன்றும் இல்லையே, நம்மக்கிட்ட பணம் பத்த மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இது கூட வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கங்கள் அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே போயிடும்.
ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கொடுக்கும். அதே போல் வந்து பிரச்சனை இருப்பவர்களுக்கு நமக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குது, நம்ம எப்போ நல்லா தான் இருக்க போகிறோமோ அப்படிங்கிறது, அந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் நமக்குள்ளே வரும் பார்த்தீங்களா. பிரச்சனை இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை, பணம் இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனை, ஆக மொத்தம் எல்லோருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அந்த நெகட்டிவான எண்ணங்கள் வந்து நம்ம தவிர்க்கணும். அது வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண தான் நமக்கு அந்த நெகட்டிவ் எண்ணம் போகும். ஒரே நாளில் போகும்னா கிடையவே கிடையாது. நமக்கு எப்படி ஒரு வேண்டுதல் ஒரே நாளில் நடக்குமானா நடக்காது இல்லையா, அதே போல் தான் ஒரு நெகட்டிவ் எண்ணமும் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. நெகட்டிவ் எண்ணத்தை ரொம்ப துரத்தணும். நம்மக்கிட்ட வந்து பாசிட்டிவும் வராது, டக்குன்னு வராது, அதே மாதிரி நெகட்டிவும் நம்மளை விட்டு டக்குன்னு விலகாது. இந்த ரெண்டுமே இதுதான் பிரச்சனை. நம்ம எல்லாமே ஒரு ப்ராக்டிக்ஸ் தான். நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம இருக்கணும், ஒரு நேர்மறை ஆற்றலோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம நிறையா ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ப்ராக்டிக்ஸ் பண்ண பண்ண தான் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நம்மளுடைய ஒரு எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அதே போல் வந்து அந்த தீய எண்ணங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகணும் அப்படின்னா ஒரே நாள்லாம் போகாது. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அது வந்து சரியாகும். நிறைய வந்து மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் நம்ம அப்பப்போ பார்க்கணும். நம்ம வந்து இப்போ 10 போட்டு இந்த சீரியலோ இந்த ஒரு படமோ வெப் சீரீஸ் இந்த மாதிரிலாம் அதிகமாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட பார்க்கணும், கட்டாயமாக அதுவும் பார்க்கணும். பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்த்து தான் நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும், கொஞ்சம் டைம் அதுக்கு ஒதுக்குங்க, அவ்வளோதான். மற்ற நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைம் உங்களுக்குன்னு நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் பாசிட்டிவாக ஆக ஆரம்பிச்சிடுவீங்க. நாளாக நாளாக தான் உங்களுக்கு தெரியும், மழை போல் இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் பாசிட்டிவாக ஆன பிறகு அது உங்களுக்கு கடுகு போல தெரிஞ்சிடும் உங்கள் கண்ணுக்கு. எல்லாமே அப்படி தான், நம்மளுடைய எண்ணம் போல தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லுவது போல், நம்மளுடைய எண்ணம் வந்து நமக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் வந்து சரியாக நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம பண்ணுறது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோதான் நெகட்டிவ் எண்ணங்கள் நம்மளை வந்து துரத்துனாலும் நம்ம அந்த நெகட்டிவ் எண்ணத்துக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அதுக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கிடணும். பாசிட்டிவாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாவதாக இந்த நியூஸில் ரொம்ப பேடான நியூஸ் வரும் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நமக்கு தேவை இல்லை அந்த ஒரு நியூஸ் அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாமல் அதை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதே சொல்கிறேன், ஒரு நம்ம பேட் நியூஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா யாராவது தவறிட்டாங்க அப்படிங்கிறது, இந்த ஒரு சினிமா நடிகர் கூட எடுத்துக்கோங்கமே, யாராவது தவறிட்டாங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவங்கள நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு அந்த தேவையில்லாத நியூஸ் நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை அதுதான் நமக்கு. ஏதாவது ஒரு நடிகை என்னமோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சே நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த வீடியோஸ் அதிகமாக பார்க்குறது. நம்ம வந்து அதனால தான் நமக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அதிகமாக உருவான காரணம் அதுதான். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நியூஸ்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எல்லாமே உடனே ஸ்டாப் பண்ணாதீங்க, யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒரு 2 வேணால் அதை வந்து பார்க்காம இருப்பீங்க, திருப்பி பழையபடி அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் அதை வந்து சக்ஸஸாக நீங்கள் முடிக்க முடியும். அதே போல் தான் நம்ம வந்து எல்லாமே அப்படி தான், நம்ம வந்து ட்ரை பண்ண தான் நமக்கு எல்லாமே சரியாக நமக்கு அமையும். ஒரே நாளில் எதுவுமே நம்மளால் மாற்ற முடியாது. ஒரே நாளில் எந்த மிராக்களும் நமக்கு நடக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம லைஃப் வந்து மாறும். முதல்ல உங்களை மாற்றிக்க ஆரம்பிங்க, அடுத்ததாக வந்து மற்றவர்களை நம்ம மாற்றலாம். நம்ம அதுவரையும் நம்மளை மாற்றிக்கணும். நம்மளை மாற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான், இல்லைங்கல்ல, நமக்கு ஒரு அனுபவம் தான் நம்மளை கட்டாயமாக மாற்றும். வந்து தயவுசெய்து உங்களை முதல்ல பாசிட்டிவாக கொண்டு வாங்க. அந்த நெகட்டிவ் வந்து நம்மளுடைய எண்ண அலைகளை வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கூட நமக்கு அதிகமாக சோகத்தை கொடுக்கும். எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப தவிச்சு விட்டுருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னா நெகட்டிவ் எண்ணங்களால் உருவாகுது. ரொம்ப நம்மளாக நினைத்து கொள்வது, இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி பிரச்சனை இருக்கு, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதுனால தான் நமக்கு சின்ன பிரச்சனை கூட சரி பண்ண முடியாமல் ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்ம வந்து பாசிட்டிவ்குள்ளே நம்ம வரணும்னு வச்சுக்கோங்கமே, அந்த சின்ன விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு தூசு போல் தெரியும். பெரிய பிரச்சனையும் ஒரு தூசு போல் தெரியும். அப்போ சின்ன பிரச்சனை ரொம்ப இதாக தான் தெரியும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எண்ணம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பாசிட்டிவாக என்ன மாறணும் அப்படின்னா இறைவனை நம்ம நம்பணும். இறைவனை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன்கிட்ட நீங்கள் எப்போ பார்த்தாலும் பூஜையில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சா போதும். நம்மளை எப்போதுமே இறைவன் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நினச்சா போதும். அவங்க எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பாங்க, சரிங்க. பாசிட்டிவாக வந்து மாறுறது வந்து இறைவன் அருளால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது நான் எதற்காக இவ்வளோ ஆணித்தனமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு,
நீங்கள் எப்படி வந்து கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப கவலைகள் வேதனைகளை ஷேர் பண்ணுறீங்களோ அதை விட அதிகமாகவே எனக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. வேதனையும் சோதனையும் கண்ணீரும் அதிகமாக நானும் அனுபவிச்சிருக்கிறேன். அனுபவிச்சுட்டு அனுபவிச்சனால தான் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க செய்யாதீங்கன்னு அதிகமாக நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா நான் அடிபட்டனால தான். நான் நீங்கள் என்னென்ன நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு, எல்லாமே எனக்கும் கவலைகள் அதிகமாக இருந்துச்சு. பல நாள் நானும் அழுதுருக்கிறேன். இப்போ அதை நினச்சா எனக்கு சிரிப்பாக வரும். ஒரு சில சமயம் இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இப்படி கவலைப்பட்டோமே அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி சொல்லி கொடுக்குது. ஆனால் அப்போ தான் நான் வந்து உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். தூங்க நைட்டெலாம் எனக்கு தூக்கம் கூட வராது. ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் கவலைப்படுற நாள்லாம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப கொஞ்ச நாளாக, அதாவது நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மீக நிறையா படிக்கிறதுனால அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனக்கு வந்ததா அப்படியே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நான் ரொம்ப மாறிட்டேன், ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டேன்னே சொல்லலாம். அது வந்து எனக்கு வந்து ஆன பிறகு தான் தெரியுது எனக்கு பிரச்சனைன்னா ஒன்று. இதை வச்சு நம்ம தேவையில்லாமல் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம், தேவையில்லாமல் நைட்டு தூங்காமல் கஷ்டப்பட்டிருக்கோம், தேவையில்லாமல் மற்றவங்க மேலே கோபப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ தான் எனக்கு புரியுது சரிங்களா. அதனால் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது சொல்லணும். இப்போ வந்து என்னோடய பர்சனல் விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண முடியாது இல்லையா, இது வந்து ஒரு பப்ளிக் அதனால் நான் ஷேர் பண்ண முடியாது இல்லையா. அதனால தான் நான் எதுவுமே வந்து பர்சனல் விஷயத்தை நான் சொல்லாமல் இருக்கேன். இல்லைனா நான் இப்படி எனக்கு பிரச்சனை இருந்துச்சு இப்படி சரி பண்ணி அப்படி இப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நமக்குள்ள பர்சனலை வந்து பப்ளிக்கில் ஷேர் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. எல்லோருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. அது அட்வான்டேஜாக எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இறக்கப்படுறவங்களும் இருக்கிறாங்க, அல்லது சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க இல்லையா. நமக்கு நெருக்கமாக மாணவர்கள் நிறைய பேர், நம்மளை சுற்றி இருப்பவர்கள் நிறைய பேர் நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க, ஒரு சில பேர் கவலைப்படுவாங்க, ஒரு சில பேர் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நக்கலாக கூட கேட்பாங்க. அதனால் வந்து நம்மளுடைய பர்சனலை வந்து பப்ளிக்கில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லலை. அதனால தான் உங்களுக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரம் கிடையாது, காலம் வந்து எல்லாத்தையும் கடத்தி விட்டுரும். நமக்கு வந்து மலைக்கு மேலே இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே எப்போ ஒரு பாரத்தை வச்ச மாதிரி இருக்கிற பிரச்சனை அது தூசு போல் சரியாக போயிடும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு. ஆனால் அதனால் நீங்கள் அனாவசியமாக உங்களுடைய வாழ்நாளை வந்து நிறைய சந்தோஷத்தை நீங்கள் இழக்கிறீங்க. அப்படி தான் நானும் பல நாள் என்னுடைய சந்தோஷத்தை நான் இழந்திருக்கேன். ஏன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருந்து நிறையா சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய காலம் எனக்கு என்ன பாதி தூரம் கடத்தி விட்டுருச்சு. இப்போ அந்த வயசில் என்னால் என்ஜாய் பண்ணுறத நான் எதுவுமே என்ஜாய் பண்ணலை சரிங்களா. எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு தூக்கம் கூட வராது சரிங்களா. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துட்டுருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். நம்ம லைஃப்பை வந்து அந்தந்த கரெக்டான ஏஜில் நீங்கள் சரியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிடுங்க. சரியாக நீங்கள் வந்து பிள்ளைங்க கூட எல்லாத்துக்குள்ளே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஒரு வயசு ஒரு 25 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவுமே புரியாது, ஒன்றும் புரியாது. நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம் கூட பெரிய தலைக்கு மேலே வச்ச பாரம் மாதிரி இருக்கும். நம்மளால் எதுவுமே நமக்கு சரி பண்ண முடியாது, யாருக்கிட்டையும் நம்ம சொல்லவும் முடியாது. அது நாட்கள் ஆக ஆக நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி தானாக கொடுத்துரும் இல்லையா, அப்போ தான் நமக்கு எல்லாமே தெரிய வரும். அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய அட்வைஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு தெரியல எப்படி லைஃப்பை வந்து இது பண்ணணும்னு தெரியல, யாருக்கிட்டே கேட்கணும் சொல்லணும் அப்படிங்கிறதும் தெரியல. அப்படி தான் இப்போ நிறைய பேர்த்துக்கு நான் அட்வைஸ் நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கு வந்து தெரியல நிறைய பேருக்கு வந்து. என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பழகிறவங்க நார்மலாக பழகிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து நிறைய பர்சனல் வந்து ஷேர் பண்ணிடுறாங்க. என்கிட்ட பேசினப்பறம் அழுதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து நம்ம அடிபட்டு வந்தவங்களுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி 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 அழுது அவங்களுடைய எல்லா விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் எதற்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யார் வந்து கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பணம் பிரச்சனை இருக்குது, மற்ற பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக முதல்ல வாழ பாருங்கள், கண்ணாடியை பாருங்கள். நீங்கள் சிரித்தா தான் அந்த கண்ணாடி சிரிக்கும், நீங்கள் சிரிக்கலை அப்படின்னா அந்த கண்ணாடி உம்முன்னு தான் இருக்கும். அதனால் வந்து வாழ்க்கை வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. நீங்கள் டயத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாட்களை கடத்தி விட்டுறாதீங்க. நீங்கள் இப்போ பின்னாடி ஃபில் பண்ணுவீங்க, அப்போ தான் ஒரு யூஸ் கிடையாது இல்லையா. அதற்காக தான் நான் சொல்கிறேன், நம்ம லைஃப் வந்து ஒரு வேல்யூவாக இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். இதெல்லாம் எப்போ எனக்கு புரிஞ்சது அப்படின்னா, வராகியம்மனை பற்றி நான் பேசின பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் மிராக்கள் நடந்ததை வைத்து தான் நான் ரொம்ப இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா வராகியம்மனை வழிபாடு செஞ்சால் தான் வராகியம்மன் வந்து நம்மளை பார்ப்பாங்கலாம் இல்லை. வராகியம்மன் நாமத்தை சொன்னாலே வராகியனை நமக்கு உதவி செய்கிறாங்க. அப்படி பார்த்தா நான் வந்து தினமும் வராகியம்மனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவங்களுடைய அருள் எனக்கு இருக்கின்றது அப்படிங்கிறது நான் வந்து 100% நம்புகிறேன்.
வராகினே அருள் கட்டாயமாக இருக்குது. அவங்க தான் என்னை நிறைய மாற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். என்னமோ இப்போ நான் யாரை பார்த்தாலும் எதற்கு நான் இப்படி அட்வைஸ் பண்ணுறேன்னு இப்போ எனக்கே தெரிய மாட்டேங்குது. எதற்காக அப்படின்னு நான் நிறைய அடிபட்டிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன் அப்படின்னு. சரி, என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்களும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமெண்ட்டில் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. மற்றும் ஒரு சில சகோதரிகளாம் வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்குன்றது. அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க, சொல்ல ஆள் இல்லாமல் தானே நம்ம கமெண்ட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேண்டும், அவங்களே காது கொடுத்து கேட்கல நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிந்தது எனக்கு. கட்டாயமாக வந்தீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாக போங்க, நம்பிக்கையுடன் இருங்க, பாசிட்டிவாக மாறுங்க. உங்களை முதல்ல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற பாருங்கள், நிச்சயமாக எல்லாமே மாறும். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு, சரி. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.